கடலூர் மாவட்டம் சோழத்தரம் அருகே சேதமடைந்த சாலையில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். பாளையங்கோட்டை மேல்பாதி கிராமத்தில் வடக்கு தெருவில் பல மாதங்களாக சாலை சேதமடைந்து 2 அடிக்கு மேல் பள்ளம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்போது பெய்த மழையால் இந்த பள்ளத்தில் மழைநீர் தேங்கி நிற்பதால் அப்பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். திறனற்ற திமுக அரசு மக்கள் நலனில் அக்கறையில்லாமல் அலட்சியத்துடன் செயல்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பத்தூர் அருகே மாணவனை சாதியை கூறி இழிவுபடுத்தியதாக அரசு பள்ளி ஆசிரியர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஆசிரியர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டார். குனிச்சிமோட்டூர் பகுதி அரசு நடுநிலைப் பள்ளியில் பட்டியலின மாணவர் ஒருவர் 7ஆம் வகுப்பு பயிலும் நிலையில் 10 நாட்களுக்கு முன் அந்த பள்ளி ஆங்கில பாட ஆசிரியர் விஜயகுமார் மாணவர் சுதீப்பின் புத்தகத்தில் சாதியின் பெயரை இழிவாக குறிப்பிட்டு எழுதி அவரை தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பாக நடைபெற்ற முற்றுகை போராட்டத்தை அடுத்து ஆசிரியர் விஜயகுமார் பணியிட நீக்கம் செய்யப்பட்டதுடன் அவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டமும் பாய்ந்தது. ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளிகளில் ஆசிரியர்கள் ஜாதிய வன்கொடுமையில் ஈடுபடுவது தொடர்வதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் ஓடை ஆக்கிரமிப்பை அகற்ற லஞ்சம் வாங்கிய முதல்நிலை வருவாய் ஆய்வாளர் உட்பட இருவர் சிக்கினர். பெரிய கவுண்டாபுரம் பகுதியைச் சேர்ந்த யோகேஸ்வரன் என்பவர் தனது விவசாய நிலத்தை ஒட்டியுள்ள ஓடை ஆக்கிரமிப்பை அகற்றிக் கொடுக்க வாழப்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்திருந்தார். இந்த நிலையில் ஓடை பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்ற யோகேஸ்வரனிடம் முதல்நிலை வருவாய் ஆய்வாளர் கார்த்திக் இடைத்தரகர் முருகமணி என்பவர் மூலம் 15,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதையடுத்து யோகேஸ்வரனிடமிருந்து லஞ்ச பணத்தை பெற்ற இடைத்தரகர் முருகமணி மற்றும் முதல்நிலை வருவாய் ஆய்வாளர் கார்த்திக் ஆகிய இருவர் பிடிபட்டனர். தீய சக்தி திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகள் ஊழலில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி 2 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்த நபரின் வீட்டின் முன் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மோசடி நபர்களை கைது செய்ய வலியுறுத்தினர். நாயன செருவு பகுதியைச் சேர்ந்த பூபதி மற்றும் சுபாஷ் ஆகியோர் நியூசிலாந்து நாட்டில் கிவி பழத்தோட்டத்தில் பராமரிப்பு பணிக்காக 1 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் ஆட்களை எடுப்பதாக கூறி 50க்கும் மேற்பட்டோரிடம் 1 லட்சம் முதல் 8 லட்சம் ரூபாய் வரை மோசடியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் மோசடியில் ஈடுபட்டவர்களை கைது செய்யக்கோரி பூபதி வீட்டின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினர் ஏவல் துறையினராகி இருப்பதால் மோசடி உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் அதிகரித்திருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.